गुड मॉर्निंग स्टूडेंट्स. नाउ वी डिस्कस्ड अबाउट 9th स्टैंडर्ड सोशल साइंस सब्जेक्ट ज्योग्राफी लेसन 3 एटमॉस्फेयर. कंटिन्यूएशन ऑफ दिस लेसन विंड्स. द हॉरिजॉन्टल मूवमेंट ऑफ एयर अलोंग द सरफेस ऑफ द अर्थ इज कॉल्ड द विंड, वाइल द वर्टिकल मूवमेंट ऑफ एयर इज कॉल्ड द एयर करंट. ओके, அதாவது புவியுடைய மேல் பரப்பில் கிடைமட்டமாக நகரக்கூடிய வாயுக்களை நாம் என்ன சொல்கிறோம், காற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, வளிமண்டலத்தில் காற்று வந்து செங்குத்தாக வந்து அசையும், அந்த அசையக்கூடிய அந்த நிகழ்வை நாம் என்ன சொல்கிறோம்னா காற்றோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, த விண்ட்ஸ் ஆல்வேஸ் ப்ளூ ஃப்ரம் எ ஹை ப்ரெஷர் ஏரியா டு லோ ப்ரெஷர் ஏரியா. எப்போவுமே காற்று வந்து உயர்ந்த அழுத்த பகுதியிலிருந்து தாழ்ந்த அழுத்த பகுதியை நோக்கி வீசும். விண்ட் இஸ் மோஸ்ட்லி நேம்டு ஆஃப்டர் த டைரக்ஷன் ஃப்ரம் விச் இட்ஸ் ப்ளூ. ஓகே, காற்று எந்த திசையை நோக்கி வீசுதோ அதை பொறுத்து அந்த காற்றுக்கு வந்து பேர் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த விண்ட் ப்ளூ ஃப்ரம் த ஈஸ்ட் இஸ் நோன் அஸ் ஈஸ்லி விண்ட் ஆர் ஈஸ்ட்லெஸ். ஓகே, உதாரணமாக காற்று வந்து கிழக்கிலேருந்து வீசிச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்னா நம்ம கீழே காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, and anemometer records wind speed while a wind line measures the direction of the wind. The unit of measurement is kilometer per hour or knots. Okay, காற்றுடைய வேகத்தை அளக்கிறதுக்கு வந்து காற்று வேகமானி, அதுதான் வந்து அனிமோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த காற்றுடைய திசையை அறியறதுக்கு வந்து பயன்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் வேன் அப்படின்னு சொல்லுவோம். காற்று திசை காட்டி அப்படிங்கக்கூடிய கருவி வந்து பயன்படுது. காற்றின் அளக்க பயன்படுத்தக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் பர் மணி. ஓகேவா, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று வந்து நகரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து நாட் அப்படின்னா கடல் மைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிமோமீட்டர் அப்படிங்கக்கூடிய பிக்சர். ஓகேவா, காற்றுடைய அந்த வேகத்தை அளக்கக்கூடிய காற்று வேகை மானி. இது வந்து பார்த்திங்கன்னா விண்ட் வேன். ஓகேவா, இதில் வந்து பாருங்கள் 4 டைரக்ஷனும் கொடுத்துருக்காங்க, வெஸ்ட்டு ஈஸ்ட்டு நார்த்து சவுத் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைரக்ஷன்லேயும் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் விண்ட். ஓகே, விண்ட்ஸ் ஆர் ஜென்ரலி கிளாஸிஃபைட் இன் டு த ஃபாலோயிங் ஃபோர் மேஜர் டைப்ஸ். ஓகே, காற்று வந்து 4 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளானட்டரி விண்ட்ஸ், கோல் காற்றுகள்னு சொல்லுவோம். அடுத்து பீரியாடிக் விண்ட்ஸு, காலமுறை காற்றுகள். வேரியபிள் விண்டு, மாறுதலுக்குட்பட்ட காற்றுகள். லோக்கல் விண்டு, தள காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு காற்றை பற்றியும் பார்க்க போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளானட்டரி விண்ட்ஸ். ஓகே, த விண்ட்ஸ் விச் கான்ஸ்டன்ட்லி ப்ளூ த சேம் டைரக்ஷன் த்ரூஅவுட் த இயர் ஆர் கால்டு த பிளானட்டரி விண்ட்ஸ். They are also called as permanent winds or the prevailing winds. These winds include trade winds, westerlies and polar easterlies. Okay. அதாவது கோல் காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம், வருடம் முழுவதும் நிலையாக ஒரே திசையை நோக்கி வீசக்கூடிய காற்று இது. ஓகேவா, இதை வந்து நாம் என்ன சொல்கிறோன்னா நிலவும் காற்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அல்லது வியாபார காற்று, மேலை காற்று, துருவ கீழே காற்று, கோல் காற்று அப்படின்னு சொல்லி இந்த காற்றுக்கு வந்து பல்வேறு பெயர்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் விண்ட்ஸ். ஓகே, வியாபார காற்று அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். Trade winds blew from the subtropical high pressure belt to the equatorial low pressure belt in both the hemispheres. They blew with great regularity, force and in a constant direction throughout the year. These winds were very helpful to traders who depended on the winds while sailing in the sea. Okay. அதாவது வட மற்றும் தென் துருவங்களிலிருந்து துணை வெப்பமண்டல உயர் அழுத்த மண்டலங்களிலிருந்து நிலநடுக்கோட்டு தாழ்வு மண்டலங்களை நோக்கி காற்று வந்து வீசும். இதை வந்து நம்ம வியாபார காற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, இந்த காற்று வந்து ஒரு வருஷம் முழுவதும் தொடர்ச்சியாகவும் அதிக வலிமையுடனும் ஒரே திசையை நோக்கி வீசும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, அப்போ வியாபாரிகள் வந்து கடல் வழி பயணத்தில் வரும்போது இந்த காற்று வந்து உதவியாக இருக்கிறனால இந்த காற்று என்ன சொல்கிறோம் நாம, வியாபார காற்றுகள். அண்ட் ஸோ தே ஆர் நேம்ட் ஆஸ் ட்ரேட் வின்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். ஓகேவா, இப்போ வந்து பாருங்கள், ஃபைண்ட் த காரிலேஷன் பிட்வீன் த ட்ரேட் வின்ஸ் அண்ட் த லொக்கேஷன் ஆஃப் ப்ரோமினன்ட் டெசர்ட் லைக் சகாரா அண்டு அட்டகாமா. வியாபார காற்றுக்கும் சகாரா அட்டகாமா போன்ற பாலைவளங்களுக்கு இடையில் வீசக்கூடிய காற்றுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி நீங்கள் உங்களை வந்து தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க. நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா,
நெக்ஸ்ட் வெஸ்டர்லைஸ். ஓகே, வெஸ்டர்லைஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மேலை காற்றுகள்னு சொல்லுவோம். வெஸ்டர்லைஸ் ஆர் த பெர்மனன்ட் விண்ட் தட் ப்ளூஸ் ஃப்ரம் த ட்ராபிகல் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு த சப் போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் இன் போத் த ஹெமிஸ்பியர்ஸ். மேலை காற்று வந்து நிலையான காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து வட மற்றும் தென் அரைக்கோளங்களில் வெப்பமண்டல உயர் அழுத்த மண்டலங்கள்லிருந்து துணை துருவ தாழ்வு மண்டலத்தை நோக்கி வீசும். ஓகேவா, தே ப்ளூ ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் இன் த நார்த்தன் ஹெமிஸ்பியர் அண்ட் நார்த் வெஸ்ட் டு சவுத் ஈஸ்ட் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர். இது வந்து பார்த்தீங்கன்னா வட அரைக்கோளத்திலேருந்து தென்மேற்குலிருந்து வடைய அரைக்கோளத்தில் தென்மேற்கிலிருந்தும் வடகிழக்காகவும் வீசும். தென் அரைக்கோளத்தில் வடமேற்கிலிருந்தும் தென் கிழக்காகவும் இந்த காற்று வந்து வீசும். ஓகேவா, த வெலாசிட்டி ஆஃப் வெஸ்லைஸ் பிகேம் ஸோ விக்ரஸஸ் அண்ட் ஃபாஸ்ட் டு பி கால்ட் ரோரிங் ஃபோர்ஸ் ஃபார்டில்ஸ் அட் 40 டிகிரி செல்சியஸ் ஃபாரிஷியஸ் ஃபிட்டிஸ் அட் 50 டிகிரி அண்ட் ஸ்கிராமிங் 60s அட் 60 டிகிரி லாட்டிடியூட்ஸ். ஓகே, இந்த மேலை காற்று வந்து பார்த்திங்கன்னா மிக வேகமாக வீசக்கூடிய காற்று அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இது வந்து தென் கோளத்தில் இந்த காற்று 40 டிகிரி அந்த அதில் வந்து போகும்போது இந்த காற்றை வந்து கர்ஜிக்கும் 40 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 டிகிரியில் சீரும் 50s. ஓகேவா, அடுத்து 60 டிகிரியில் வந்து சொன்னிங்கன்னா கதரும் 60 அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து போலா இஸ்லஸ் அதாவது துருவ கீழே காற்று அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். போலார் ஈஸ்ட்லெஸ் ஆர் கோல்ட் அண்ட் ட்ரை போலார் மீன்ஸ் தட் ப்ளூ ஃப்ரம் த போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு த சப் போலார் லோ ப்ரெஷர் பெல்ட். தீஸ் ஆர் வீக் விண்ட்ஸ் ப்ளூவிங் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இன் த நார்த்தன் ஹெமிஸ்பியர் அண்ட் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர். துருவ உயர் அழுத்த மண்டலத்திலிருந்து துணை துருவ தாழ்வு மண்டலத்தை நோக்கி வீசக்கூடிய இந்த குளிர்ந்த வறண்ட காற்று. ஓகேவா, இது வந்து துருவ கீழே காற்று அப்படின்னு சொல்கிறோம். இது வட அரைக்கோளத்தில் வடகிழக்கில் இருந்தும் தென் அரைக்கோளத்தில் தென்கிழக்கில் இருந்தும் இந்த காற்று வந்து வீசும். இந்த காற்று எப்படி இருக்குன்னா வலுவான காற்றானா வலுவு இழந்து காணப்படும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபேக்ட்டு த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் காசஸ் டைரக்ஷன் ஆஃப் விண்ட்ஸ் ஃப்ரம் தயர் ஒரிஜினல் பாத் கால்டு கொராலிஸ் எஃபெக்ட். ஓகே, இவர் நேம் தான் வந்து கொராலிஸ், இவர் தான் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காரு, அதனால் அவருடைய பேர்லேயே சொல்கிறோம். ஓகேவா, புவியுடைய சுழற்சியின் காரணமாக காற்று தான் வீசும் பாதையிலிருந்து விலகி வீசும். இவ்வாறு தன்னுடைய பாதையிலிருந்து விலகி வீசுறத தான் நாம் என்ன சொல்லணும்னா கொராலிசஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். விண்ட்ஸ் ஆர் டிஃப்ளக்டட் to the right in the northern hemisphere and to the left in the southern hemisphere which is known as Farrell's law. This was propounded by William Farrell. He used Coriolis forces named after G.G. Coriolis in 1792 to 1843 for proving Farrell's law. Okay, அதாவது இந்த காற்று வந்து வட அரைக்கோணத்தில் வடப்புறமாகவும் தென் அரைக்கோளத்தில் வந்து இடப்புறமாகவும் விலகி வீசும். இது வந்து ஃபெரால்ஸ் லா அதாவது ஃபெரல்ஸ் விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஃபெரல்ஸ் விதியை வந்து முன்மொழிந்தவர், அதை சொன்னவர் யாருன்னா வில்லியம் ஃபெரல்ஸ் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா, இந்த வில்லியம் ஃபெரல் அப்படிங்கிறவர் ஜிஜி கொரியாசின். ஓகேவா, கொரியாசிஸ் விசையை பயன்படுத்தி தான் ஃபெரல்ஸ் விதியை வந்து நிரூபித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் பீரியாடிக்கல் விண்ட்ஸ். ஓகே, த பீரியாடிக்கல் விண்ட்ஸ் ஆர் சீசனல் விண்ட்ஸ் தட் சேஞ்சஸ் தயர் டைரக்ஷன் பீரியாடிக்கலி. தீஸ் விண்ட்ஸ் ஆர் காஸ்ட் பை த டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் ஓசன். விண்ட்ஸ் விச் ரிவர்ஸ் தயர் டைரக்ஷன் வித் த சேஞ்ச் ஆஃப் சீசன்ஸ் ஆர் கால்ட் மான்சூன். Tropical monsoon winds of India subcontinent is best example. காலமுறை காற்றுகள்னு தமிழை சொல்லுவோம். இந்த காற்று பருவத்துக்கு ஏற்ப தன்னுடைய திசையை வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை உடையது. திசையை மாற்றிக்கொள்ளும்போது நிலமும் கடலும் வெவ்வேறு விகிதத்தில் வந்து வெப்பமடைகிறதுக்கும் இதுதான் காரணம்.
காற்று வந்து தன்னுடைய திசையை பருவத்துக்கேற்ப மாற்றிக்கிறதுனால இது நாம் என்ன சொல்லுவோன்னா பருவக்காற்று அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது மான்சூன் அப்படின்னா பருவக்காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய துணை, இந்தியா அப்படிங்கிறது ஒரு துணைக்கண்டம். இங்கே வீசக்கூடிய காற்று வந்து இந்த பீரியாடிக்கல் விண்ட்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வேரியபிள் விண்ட்ஸ். ஓகேவா? மாறுதலுக்குட்பட்ட காடுகள்னு சொல்லுவோம், காற்றுன்னு சொல்லலாம். முதல் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோன்ஸ். சைக்ளோன்ஸ் அப்படின்னா சூறாவளி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த டேர்ம் சைக்ளோன் இஸ் த கிரீக் வேர்ட் மீனிங் காயில் ஆஃப் எ ஸ்னேக். சைக்ளோன் அப்படிங்கக்கூடிய ஒரு சொல் வந்து கிரேக்க சொல். இதுக்கு வந்து சுருண்ட பாம்பு, பாம்பு அப்படியே சுருண்ட எப்படி ப்ரௌண்டாக அப்படியே காயில் மாதிரி இருக்குமா, அதனால் சுருண்ட பாம்பு அப்படின்னு சொல்லி பொருள். ஓகேவா? சைக்ளோன்ஸ் ஆர் சென்டர் ஆஃப் லோ ப்ரெஷர் வேர் விண்ட்ஸ் ஃப்ரம் த சரண்டிங் ஹை ப்ரெஷர் ஏரியாஸ் கான்வெர்ஜ் டுவோர்ட்ஸ் த சென்டர் இன் எ ஸ்பெரல் ஃபார்ம். Due to the rotation of the earth, the cyclone winds in the northern hemisphere move in anti-clockwise direction, where they move in clockwise direction in the southern hemisphere. Okay? அதாவது அதிக அழுத்தமுள்ள பகுதிகளிலிருந்து குறைந்த அழுத்தமுள்ள பகுதிக்கு சுழல் வடிவத்தில் குவியக்கூடிய காற்றை நாம் வந்து சூறாவளி, புயல் காற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? புவியுடைய சுழற்சியினால் இந்த சூறாவளி அப்படிங்கிறது வர வட அரைக்கோளத்தில் கடிகார சுற்றுக்கு எதிர் திசையிலையும் தென் அரைக்கோளத்தில் கடிகார திசையிலையும் இது வந்து சுற்றும். ஓகேவா? இதனுடைய டைப்ஸ் என்ன? சைக்ளோன் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டூ 3 டைப்ஸ், டிராஃபிக்கல் சைக்ளோன், டெம்பரேச்சர் சைக்ளோன், எக்ஸ்ட்ரா டிராஃபிக்கல் சைக்ளோன்ஸ். ஓகேவா? சூறாவளியை வந்து நம்ம வெப்ப சூறாவளிகள், மித வெப்ப சூறாவளிகள், கூடுதல் வெப்ப சூறாவளிகள் அப்படின்னு சொல்லி நாம் மூணு வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கல் சைக்ளோன்ஸ். ஓகே? டிராஃபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆர் நோன் அஸ் சைக்ளோன்ஸ் இன் இந்தியன் ஓசன், டைஃபோன்ஸ் இன் வெஸ்டர்ன் பசிபிக் ஓசன், ஹரிக்கேன்ஸ் இன் த அட்லாண்டிக் அண்டு ஈஸ்டர்ன் பசிபிக் ஓசன், வேக்யூம்ஸ் இன் பிலிப்பைன்ஸ் அண்டு வில்லி வில்லி இன் ஆஸ்திரேலியா, டைஃபூ இன் ஜப்பான். Tropical cyclones often cause heavy loss of life and property on the coasts and become weak after reaching the landmass. Okay? அதாவது வெப்ப சூறாவளிகள் அப்படிங்கிறது வெவ்வேறு பேரில் வந்து அழைக்கப்படுது. இது இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சூறாவளி, புயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இதே காற்ற மேற்கு பசிபிக் பெருங்கடலில் டைஃபூன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கிழக்கு பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலில் வந்து ஹரிக்கேன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிலிப்பைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பேக்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் வந்து டைஃபூன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் வந்து வில்லி வில்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? வெப்ப சூறாவளி கடலோர பகுதிகளில் அதிகமாக வந்து பார்த்தோன்னா உயிர் சேதங்களையும் பொருளாதார சேதங்களையும் ஏற்படுத்துறதுக்கு அப்புறம்தான் நிலப்பகுதியை வந்து அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாருங்கள், கடலில் வந்து இப்படி தான் வந்து அந்த சூறாவளி காற்று அப்படிங்கிறது நமக்கு உருவாகும். ஓகேவா? சூப்பர் சைக்ளோன்ஸ். ஓகே? எ வைலண்ட் சைக்ளோன் தட் ஹிட் ஒடிசா ஆன் ஃப்ரைடே 29th October 1999 வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிவாஸ்டிங் அண்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டோம் டு ஹிட் த இந்தியன் கோஸ்ட். விண்ட்ஸ் ஆஃப் அப் டு 260 கிலோமீட்டர் பர் நாட். ஓகே? ரேக்டு ஃபார் ஓவர் 36 hours. The wind caused a 7-meter tidal wave that swept more than 20 kilometers inland and brought massive destruction and death to a number of coastal districts in the state of Odisha. It is estimated that more than 10 million people in 12 coastal belt districts were affected by the cyclones. More than 10,000 people lose their lives. Okay? இது வந்து ஒரு சூப்பர் சைக்ளோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 1999 அக்டோபர் 29 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் கடற்கரையோர பகுதிகளில் பெரும் ஒரு சூறாவளி அப்படிங்கிறது தாக்குச்சு. இதுதான் இந்தியா வரலாற்றிலேயே அதிக வலுவுடன் கூடிய மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்திய சூறாவளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். காற்று வந்து 260 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து வீசிச்சு.
கடல் அலை வந்து 7 மீட்டர் உயரத்துக்கு எழுந்து கடற்கரையிலேருந்து 20 கிலோமீட்டர் வரலும் உள்ள பகுதிகளில் பெருத்த சேதத்தை வந்து ஏற்படுத்திச்சு. மேலும் இந்த சூறாவளியால் ஒடிசாவில் இருக்கக்கூடிய 12 கடலோர மாவட்டங்களில் வாழ்ந்த 10 மில்லியன் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. சுமார் 10,000 பேர் வந்து இறந்து போனாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு deliberations for naming cyclones in the Indian Ocean region begin in 2000 and a formula was agreed upon in 2004. 8 countries in the region: Bangladesh, India, Maldives, Myanmar, Oman, Pakistan, Sri Lanka and Thailand contributed a set of names which were assigned sequentially whenever a cyclone storm develops. ஓகேவா? இந்திய பெருங்கடலை உருவாகக்கூடிய சூறாவளிக்கு பெயர் சூட்டுவது தொடர்பாக வங்கதேசம், அடுத்து இந்தியா, மாலத்தீவு, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை மற்றும் தாய்லாந்து, இந்த 8 நாடுகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 ஆண்டுக்கு ஒரு ஆலோசனை பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. பின்னாடி வந்து 2004வது ஆண்டு வந்து ஒரு நாடும் சூறாவளிக்கு ஒரு பெயர் பட்டியல் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு முறை சூறாவளி உருவாகும் போதும் இந்த பட்டியலில் உள்ள பெயர்களை வரிசைக்கிரமாக என்ன பண்ணுறோம், நாம் பயன்படுத்திகிட்டு வரோம். சரியா? இப்போ கூட வந்து நிவர், புரவி அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நேம் தான். ஓகேவா? கஜா புயலாம் சொன்னோம் இல்லையா, அதுலேருந்து இந்த லிஸ்ட்லேருந்து வரக்கூடிய நேம்ஸ் தான். நெக்ஸ்ட்டு டெம்பரேட் சைக்ளோன்ஸ், மித வெப்ப சூறாவளி அப்படின்னு சொல்லுவோம். டெம்பரேட் சைக்ளோன்ஸ் ஆர் ஃபார்ம்ட் எலாங் இய ஃப்ரெண்ட் வேர் ஹாட் அண்ட் கோல்ட் ஏர் மாசஸ் மீட் இன் மிட் லேட்டிடியூட்ஸ் பிட்வீன் 35 டிகிரி அண்டு 65 டிகிரி நார்த் அண்ட் சவுத். டெம்பரேச்சர் சைக்ளோன்ஸ் டு நாட் பிகம் வீக் லைக் த டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆன் ரீச்சிங் த லேண்ட். Temperature cyclone commonly occurs over the North Atlantic Ocean, Northwest Europe, Mediterranean basins. Mediterranean basins temperature cyclones extend up to Russia and India in winter. In India, it is called Western Disturbance. Okay. இந்த டெம்பரேச்சர் சைக்ளோன்ஸ் அப்படிங்கும்போது 35 டிகிரி முதல் 65 டிகிரி வரலோ வடக்கு மற்றும் தெற்கு அச்ச பகுதிகளில் வெப்பம் மற்றும் குளிர்ந்த காற்று திரள்கள் சந்திக்கக்கூடிய பகுதிகளில் மித வெப்ப சூறாவளி அப்படிங்கிறது உருவாகுது. ஓகேவா? மித வெப்ப சூறாவளிகள் வந்து வெப்ப சூறாவளியை போலவே நிலத்தை அடைஞ்ச உடனேயும் இது வந்து வலுவை இழக்காது. சரியா? இந்த சூறாவளி பொதுவாக வட அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளிலும் வடமேற்கு ஐரோப்பா மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் உருவாகும். மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாக்கக்கூடிய இந்த காற்று ரஷ்யா மற்றும் இந்தியா வரையிலும் பரவி வீசும். ஓகேவா? இந்தியாவை அடையும் இந்த காற்று மேற்கத்திய இடையூறு காற்றுகள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். ஓகேவா? யா ஃப்ரெண்ட் இஸ் த பவுண்டரி செப்பரேட்டிங் வார்ம் அண்ட் கோல்ட் ஏர் மாசஸ். One type of air mass is usually denser than the other with different temperature and humidity. This meeting of air mass causes rain and snowfall, hail storms, thunderstorms, lightning, cloud, cold days, hot days and windy days. வளிமுகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்கிறது வெப்ப காற்று திரளையும் குளிர் காற்று திரளையும் பிரிக்கக்கூடிய ஒரு எல்லை. ஓகேவா? இந்த காற்று திரள் ஒன்றுக்கொன்று அடர்த்தியிலையும் வெப்பத்திலையும் ஈரப்பதத்திலையும் எப்படி இருக்குன்னா வேறுபட்டு காணப்படும். இந்த காற்று சந்திக்கக்கூடிய பகுதிகளில் அந்த காற்றுடைய தன்மையை பொறுத்து மழைப்பொழிவு இருக்கலாம், பனிப்பொழிவு இருக்கலாம், ஆலங்கட்டி மழை பெய்யலாம், வெறும் மழை பெய்யலாம், இடி மின்னல் அப்படின்னு கூட என்ன ஆகலாம், நமக்கு மழை அப்படிங்கிறது உருவாகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ். எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் அக்கர்ஸ் இன் த லேட்டிடியூட் பிட்வீன் 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி இன் போத் த ஹெமிஸ்பியர்ஸ். தே ஆர் ஆல்சோ கால்ட் த மிட் லேட்டிடியூட் சைக்ளோன்ஸ். தே கலெக்ட் எனர்ஜி ஃப்ரம் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் விச் ஆர் ஃபவுண்ட் இன் ஹையர் லேட்டிடியூட்ஸ். எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் ப்ரொடியூஸ் மைல்டு ஷவர்ஸ் டு ஹெவி காலஸ், தண்டர்ஸ்டோம்ஸ், பிளிசர்ட்ஸ் அண்டு டொர்னடோஸ். ஓகே? அதாவது கூடுதல் வெப்ப சூறாவளின்னு சொல்லுவோம். இது 30 டிகிரி முதல் 60 டிகிரி வரை உள்ள வடக்கு மற்றும் தெற்கு அச்ச பகுதிகளில் வீசும். இது வந்து மைய அச்ச சூறாவளி அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். இந்த சூறாவளி தன்னுடைய ஆற்றலை உயர் அச்சங்கள்லேருந்து வெப்ப மாற்றங்களாக பெறுகிறது. இது வந்து லேசான சாரல் மழை முதல்
பெருத்த வந்து ஆலங்கு பெருத்திய காற்றோட ஆலங்கட்டி மலையுடைய மலைப்பொழிவையும் இடியுடன் கூடிய மலைப்பொழிவு பனிப்பொழிவு மற்றும் சுழல் காற்றுகளையும் அளிக்கும். ஓகேவா? அடுத்து கடலூர் அண்ட் நாகப்பட்டினம் ஆர் ஆல்வேஸ் அஃபெக்டட் பை சைக்ளோன்ஸ். ஏன் அதாவது கடலூர் நாகப்பட்டினம் கிட்ட தான் அடிக்கடி என்னாகுது இந்த புயல்னால பாதிக்கப்படுது, அது வந்து ஏன்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஆன்டி சைக்ளோன்ஸ் அண்டு சைக்ளோன்ஸ். ஓகேவா? ஹை ப்ரெஷர் இருக்கும்போது எப்படி இருக்குது, லோ ப்ரெஷர். ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து காற்று என்ன ஆகுது, அப்படியே லோ ப்ரெஷரை நோக்கி போகுது. ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. ஆன்டி சைக்ளோன்ஸ். ஓகே, ஆன்டி சைக்ளோன்ஸ் ஆர் ஆப்போசிட் ஆஃப் சைக்ளோன்ஸ். ஹியர் அண்ட் ஏரியா ஆஃப் ஹை ப்ரெஷர் ரீஜின் இன் ஃபவுண்ட் இன் த சென்ட்ரல் சரவுண்ட் பை லோ ப்ரெஷர் ஆன் ஆல் சைட்ஸ். த வின் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் ரீஜின் மூவ் அவுட்வர்ட்ஸ் டு த லோ ப்ரெஷர் ரீஜின் இன் எ ஸ்பெரல் ஃபார்ம். ஆன்டி சைக்ளேஷன் ஆஃப் அப்டன் அக்காம்பைன்ட் பை கோல்ட் அண்ட் ஹீட் வேவ்ஸ். ஓகே, எதிர் சூறாவளின்னு சொல்லுவோம். தாழ்வழுத்த சூறாவளிகளுடைய நேர் எதிர் மறையான அமைப்பு வந்து கொண்டிருக்கும். எதனால இதை என்ன சொல்கிறோம் நாம, எதிர் சூறாவளி அப்படின்னு சொல்கிறோம். உயர் அழுத்த மண்டல மையத்திலையும் தாழ்வழுத்தங்கள் அதை வந்து சூழ்ந்து காணப்படும். உயர் அழுத்தமுள்ள மண்டலத்திலிருந்து காற்று வந்து தாழ்ந்த பகுதிக்கு சுழல் வடிவத்தில் வந்து அடையும். எதிர் சூறாவளி பெரும்பாலும் வெப்ப அலைகளுடனும் குளிர்ந்த அலைகளுடன் தான் காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து வந்து லோக்கல் வின்ஸ், தல காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். லோக்கல் வின்ஸ் ஆர் த வின்ஸ் தட் ப்ளூ ஒன்லி அ பர்டிகுலர் லொக்காலிட்டி ஃபார் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். த எஃபர்ட்ஸ் ஆஃப் தீஸ் லோக்கல் வின்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி இன் தட் பர்டிகுலர் ஏரியா. ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறுகிய காலத்தில் மட்டும் வீசக்கூடிய காற்றை தல காற்று அப்படின்னு சொல்கிறோம். தலக்காற்றுடைய தாக்கம் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் காணப்படும். இவை வந்து குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் வீசக்கூடிய காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து உலகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெயரில் அழைப்பாங்க, சரியா? சச் அஸ் லேண்ட் அண்ட் சீ ப்ரீஸ், மவுண்டைன் அண்ட் வேலி ப்ரீஸ். ஓகேவா? கடல் காற்று, மலைக்காற்று, பள்ளத்தாக்கு காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் மோஸ்ட்லி சீசனல் அண்ட் ஹாவ் லோக்கல் நேம்ஸ் இன். இதுக்கு வந்து இப்போ உள்ளூரில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேர் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபேன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேன் அப்படிங்கிறது வந்து ஆல்ப்ஸ் மலையில் யூரோப்பில் சொல்கிறது. ஓகேவா? சிரகோ நார்த் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவில். அடுத்தது சின்னோக்கு ராக்ஸ் இன் நார்த் அமெரிக்கா. ஓகேவா? லூ வில்ஸ் தார் டெசர்ட் இன் இந்தியா. அடுத்தது மிஸ்ட்ரல் மெடிரேனியன் சீ இன் ஃப்ரான்ஸ். போரா, ஓகே, மெடிரேனியன் சீ இன் இட்டாலி. ஓகே, டுடே கிளாஸ் இஸ் ஓவர் நவ். டுமாரோ வி டிஸ்கஸ் கண்டினியூஷன் ஆஃப் திஸ் லெசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.